மத்திய அரசின் பல்வேறு சிறப்பு திட்டங்களால் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் சாலை குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை பெற்று வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்களது அன்றாட பணிகளை தங்குதடையின்றி மேற்கொள்கின்றனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். நமது நாட்டில் வசிக்கும் மலைவாழ் பழங்குடியினரின் கல்வி சமூகம் அடிப்படை வசதிகள் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. மூலிகை வனங்கள், சத்து நிறைந்த பழங்கள், கொடைவள்ளல் வல்விலோரியின் ஆட்சி போன்ற பல்வேறு சிறப்புகளை கொண்ட நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள 14 ஊராட்சிகளில் சுமார் 60,000 மேற்பட்ட பழங்குடியினர் வசித்து வருகின்றனர். ஏற்கனவே அங்கு பிரதம மந்திரியின் கிராம சாலைகள், வீடுகள், ஜல்ஜீவன் உள்ளிட்ட திட்டங்களும் செயல்பாட்டில் உள்ளன. இதனிடையே மத்திய அரசின் பழங்குடியினர் நல மேம்பாட்டு சிறப்பு நிதியிலிருந்து கல்வி, குடிநீர், சாலை, சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் இங்கு செயல்படுத்தி தருகிறது. மேலும் மலையாளப்பட்டி, வாழவந்தி நாடு, அரசு உண்டி உறைவிட பள்ளிகளில் 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளி கட்டடங்கள் சீரமைப்பு, சுற்றுச்சுவர், சோலார் விளக்குகள் பொருத்துதல், புதிய மின்மோட்டாருடன் பழைய ஆழ்துளை கிணறுகளை சீரமைத்து குடிநீர் வசதியும் அளிக்கப்பட்டுள்ளது. பழங்குடியினர் நலத்துறையால் சிறந்த பள்ளியாக தேர்வு செய்யப்பட்ட முள்ளுக்குறிச்சி அரசு பழங்குடியினர் உண்டி உறைவிட பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளன. இதன் மூலம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிறந்த கல்வியுடன் தரமான குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கிடைக்கின்றன. பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு இதுபோன்ற சிறப்பு நிதிகளை ஒதுக்கீடு செய்து அடிப்படை மற்றும் அத்தியாவசிய பணிகளை மேற்கொண்டு வருவதால் தங்களின் அன்றாட வேலைகளை எவ்வித சிரமமும் இன்றி செய்து கொள்ள முடிகிறது என்றும் மத்திய அரசுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் கொல்லிமலையில் உள்ளவர்கள் நன்றி தெரிவிக்கின்றனர். மெயின்டெனன்ஸ், பெயிண்டிங் அனைத்தும் பழங்குடியின துறையுமாக மத்திய கவர்மெண்ட் நிதி ஒதுக்கீட்டில் செய்து வருகிறார்கள். இது மக்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கிறது. இதை அமைத்த நமது நாட்டு பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கும் மத்திய கவர்மெண்ட்டுக்கும் எங்களுடைய இந்த முள்ளுக்குறிச்சி பகுதியினுடைய மலைவாழ் மக்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முள்ளுக்குறிச்சி ஆஸ்பத்திரியில வந்து போர் போட்டு தண்ணி வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆஸ்பத்திரியில வந்து பெயிண்டிங் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து நல்ல வசதி பண்ணி கொடுத்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலியமா சுத்தப்பட்ட மக்களுக்கு நல்ல பயனுள்ளதா இருக்கு. அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்துக்கிறோம். சோலார் லைட்டு, போர்வெல் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த தண்ணி எல்லாம் சமையல் செய்ய, குடிக்க எல்லாத்துக்கும் பயன்படுகின்றது. சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா அமைச்சு கொடுத்ததுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறோம். இந்த ஆண்டிலிருந்து வருடந்தோறும் நவம்பர் 15 தேதியை பழங்குடியினர் கௌரவ தினமாக மத்திய அரசு அறிவித்து பெருமைப்படுத்தி உள்ளதும் அவர்களின் வாழ்க்கை தர மேம்பாட்டிற்காக பல்வேறு சிறப்பு நிதிகளை அளித்து வருவதும் அனைவரிடமும் வரவேற்பை பெற்றுள்ளது. பொதிகை செய்திகளுக்காக நாமக்கல்லிலிருந்து கண்ணன்.